யோவான் எழுதிய சுவிசேஷம் 20:20. யோவான் 20:20. அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். சீஷர்கள் பல காரணங்களினாலே சந்தோஷப்பட்டார்கள். சீஷர்கள் சந்தோஷமாக இருக்கிறதற்கு உலகம் காரணம் அல்ல, உலகம் அவர்களை பகைத்தது. அதுபோல் உங்களையும் பகைக்கும். உங்கள் சந்தோஷத்துக்கு இந்த உலகம் என்றைக்குமே காரணமாக இருக்காது. இந்த உலகம் உங்களுக்கு முள்கிரீடத்தை தான் கொடுக்கும். சரி, உங்களை சொந்தக்காரர்கள் நண்பர்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்கு முழு காரணமாக இருக்க மாட்டார்கள். என்றோ ஒரு நாள் அவ்வளோதான் அவர்களுடைய சந்தோஷம். உங்களுடைய முழு சந்தோஷத்துக்கும் உரியவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. அது மட்டுமல்ல, அந்த இயேசு உயிர்த்தெழுந்த இயேசுவாக இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு தரிசனம் அளித்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார். அவர் தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். இந்த வசனம் சொல்லுகிறது, இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். இயேசுடைய கைகளை பார்த்தால் அது ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்து சின்ன குழந்தைகள் மேல் கைகளை வைத்தார், வியாதியசு மேல் கைகளை வைத்தார், குஷ்டரோகளை தொட்டு இந்த கைகளினாலே தொட்டு அவர்களை குணமாக்கினார், குருடர்களுக்கு பார்வையளிக்கும்படி அவருடைய கண்களை தொட்டார், உமிழ்ந்து சேற்றை உண்டாக்கி கண்களில் வைத்து கண்களை தொட்டார். ஆண்டவர் இயேசு உடைய கைகளை தியானியுங்கள். இன்று அவருடைய கைகளை தியானிக்கிற ஒரு நல்ல நேரம். அவருடைய கரம் என்னோடு இருந்தால் அதுவே எனக்கு போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாபேஸ் ஜெபித்தான், என் தாய் என்னை துக்கத்தில் பெற்றெடுத்தாள், ஆனால் கர்த்தரனை ஆசீர்வதித்து அவருடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று. கர்த்தருடைய கரம் நம்மோடு இருப்பது பாக்கியம். அவருடைய கரத்தை தனியாக தியானிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு அங்க அவயவங்களையும் நாம் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் அங்க மகத்துவங்கள் என்ற தலைப்பில் இருக்கிற ஒரு புஸ்தகத்தை என்னுடைய வாலிப பிராயத்தில் மிகவும் பக்தியோடும் ஆவலோடும் நான் தியானித்திருக்கிறேன். அதில் இயேசுடைய கண்கள், இயேசுடைய செவிகள், இயேசுடைய வாய், இயேசுடைய கைகள், கால்கள், விலா, ஒவ்வொன்றும் அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான் இயேசு ஆத்ம நேசரை அவ்வளவு ரசித்தவர்கள் உண்டு, ருசித்தவர்கள் உண்டு. அவரோடு நெருங்கி பழகினவர்களை அவர்கள்தான் எனக்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள், சாட்சியாக இருக்கிறவர்கள். அருமையானவர்களே, இயேசுடைய கைகள், அந்த கைகளை காட்டின பொழுது சீசல் ரொம்ப சந்தோஷப்பட்டார்கள். கைகளிலே ஆணி காயம் இருக்கிறபடினாலே உறுதியாகிறது இயேசு நம்மேல் வைத்த அன்பு. அவருடைய அன்பை நிரூபித்து விட்டார் என்பதை அறியலாம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவராவது சற்றேனும் சந்தேகிக்க முடியாது, உங்கள் ஒவ்வொருவரும் மேலும் அவ்வளோ அன்பு வைத்த தெய்வகுமாரன் இயேசு கிறிஸ்து இன்று தம்முடைய கையை உங்களுக்கு காட்டுகிறார். தம்முடைய கையை உங்கள் வீட்டின் மேல் அவர் கொண்டு வருகிறார். உங்களுடைய கையை அவர் இறுக பிடித்து கொள்கிறார். வசனம் சொல்கிறது, எகிப்திலிருந்து தம்முடைய ஜனத்தை அவர் கைப்பிடித்த நாளிலே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ லட்சம் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவருடைய கையை பிடித்து நடத்தினாராம். உங்கள் கையை பிடித்து அவர் நடத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கைப்பிடித்து தூக்கி விடுவார். உளையான சேற்றிலே உங்கள் வாழ்க்கை இருக்குமானால் கைப்பிடித்து தூக்கி விடுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆபத்து நாளிலே அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள். சங்கீதம் 18:10, அவர் காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்து வருவார். காரிருள் அவருடைய பாதங்களுக்கு கீழ் இருக்கும். அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி ஆழத்திலே பிரவாகத்தில் இருக்கிற உங்களை பிடித்து தூக்குவார். அப்படிப்பட்ட தேவன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு ஆழத்தில் விழுந்து கிடக்கிறீர்கள் என்பது, நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தில் எவ்வளவு கீழே விழுந்து கிடக்கிறீர்கள் என்பது, உங்களுடைய நம்பிக்கையில் எவ்வளவு கீழே விழுந்து கிடக்கிறீர்கள் என்பது. ஆனால் அங்கிருந்து ஆண்டவர் உங்களை மறுபடியும் தூக்கி எடுத்து நிறுத்துவார். ரொம்ப கீழே விழுந்தவர்களை மறுபடியும் மேலே தூக்கி அவர் கரத்தை நாம் தியானிக்க வேண்டும். எலியாவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தபடினால் பைபிள் சொல்லுகிறது, 1 Kings 18:18, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடினாலே அவன் ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக ஓடினான். தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேல் மட்டும் ஓடினான். இஸ்ரேல் என்பது ஒரு பள்ளத்தாக்கு, 17 miles நீளமான ஒரு இடம் அது. அவ்வளோ தூரம் கர்த்தருடைய தாசனாகிய எலியா ஓடினான்.
அதுவும் ஆகாபருடைய ரதத்துக்கு முன்னாக ஓடினான். ஆகாப் ரதத்திலே ஓடுகிறான், அவன் பெருமலைக்கு தப்ப ஓடிப்போகிறான். ஏராளமான குதிரைகள் பூண்ட ரதத்திலே ஆகாப் போகிறான். ஆனால் எலியாத்திற்கத்தரசின் மேல் கர்த்தருடைய கை வந்ததினாலே அந்த ரதங்களையும் முந்தி கொண்டு அவன் சென்றான். உலகம் எந்த ரதத்தில் போகட்டும், உன் நண்பர்கள் எந்த ரதத்திலையும் போகட்டும், சகோதரனே சகோதரியே உன் தோழிகள் எந்த ரதத்திலையும் ஏறி போகட்டும், நீ கலங்காதே, கர்த்தருடைய கை உன்மேல் வரும். அத்தனை பேரையும் முந்தி நீ ஓடுவாய், உன் நண்பரை முந்தி கொள்வாய் நீ, அவர்கள் எட்டி பார்ப்பார்கள் உன்னை, ஆச்சரியப்படுவார்கள் உன் வாழ்க்கையை நினைத்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிந்தி துவங்கியிருக்கலாம் உன் வாழ்க்கை, ஆனால் நீ முந்தி ஓடுவாய். அநேக விசுவாசிகளை காட்டிலும் நீ பிந்தி துவங்கியிருக்கலாம் விசுவாச பாதையை. விசுவாச பாதையிலே தோல்வி இல்லை, கல்வாரி பாதையிலே தோல்வியே கிடையாது. நம்பி கல்வார பாதையில் போகலாம். இன்னைக்கு இருளாய் தெரியும், நாளைக்கு வெளிச்சம் உண்டாகும். இன்றைக்கு பள்ளத்தில் கிடக்கிறது போல இருக்கும், ஆனால் மேலே இருப்போம். சும்மா வந்து வந்து போகிறது போல இருக்கும், தேவ சபைக்கு வருவதும் போகிறதும் வருகிறதும் போகிறதும் சும்மா வந்து போகிறது போல இருக்கும், ஆனால் ஒரு நாள் கணக்கெடுத்து பார்த்தால் உச்சியிலே இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கை உண்மையில் வருகிறது. உனக்கு ஒரு வேகத்தை கொடுக்க கர்த்தருடைய கை உண்மையில் வருகிறது. உனக்கு ஒரு பலத்தை கொடுக்க கர்த்தருடைய கை உண்மையில் வருகிறது. 4:30 அப்போஸ்தலர்கள்ல அப்போஸ்தலர் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுகிறார்கள், யாது பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும் என்று ஜெபித்தார்கள். அவர் சில வேளை சும்மா இருந்தாலும் சபையாகிய மனவாட்டித்தான் இப்படி ஜெபித்து உம்முடைய கரத்தை நீட்டும் என்று சொல்ல அவர் நீட்டுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்ல வேண்டும், பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும் என்று சொல்ல வேண்டும். நீங்கள் ஒரு முறையாவது இதை சொல்லாமல் இருக்குமானால் இன்று அதை சொல்லுங்கள். பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டும் என்று சொல்லும்போது உண்மையிலே உங்களுடைய ஜபத்தை கேட்டு தேவனுடைய கரம், இயேசுனுடைய கரம் நீட்டப்படும். யார் பிணியாளியாய் சுகமில்லாமல் இருக்கிறார்களோ கர்த்தர் கரம் நீட்டப்படும். அவர் நீட்டி உள் அவயவங்களை கூட தொட்டு குணமாக்குவார். ஆண்டவர் இயேசு குஷ்டரோகிகளை தொட்டார் என்ற வேதத்தில் நான் வாசிக்கும்போது எவ்வளவு பெரிய ஒரு பாசம் நிறைந்த தெய்வம் நமக்கு இயேசு கிறிஸ்து. பாருங்கள், எங்கேயோ இருந்து கொண்டு வா என்று சொல்லாத தெய்வம் இவர், தேடி வரும் தெய்வம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குஷ்டரோகிகளை அருவறுப்பாய் பாராமல் பக்கத்தில் போய் தொட்டு ஜெபமணின தெய்வம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, அவருடைய கரம் நீட்டப்பட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய கரத்தை குறித்து வேதம் என்னவெல்லாம் சொல்லுகிறது என்று சிறு பிள்ளைகளுக்கு சொல்வது போல வேதம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறது. மனதில் பதிய வைப்பதற்கு அது பயனாக இருக்கும். சங்கீதம் 95:4 பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 18:1-3 உள்ள வசனங்களை வாசித்தால் நாம் எல்லாருமே மண் பாண்டங்களைப் போல குயவனாகி அவருடைய கையிலே இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஏசாயா புஸ்தகத்திலே 62:3 வாசிக்கும் போது, நீ தேவனுடைய கரத்தில் ராஜமுடியாயிருப்பாய், நீ அவருடைய கரத்திலே கிரீடமாய் ராஜமுடியாயிருப்பாய். அப்ப அவருடைய கரத்திலே ஒரு விசுவாசி ராஜமுடி கிரீடமாக இருக்கிறதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. பின்னும் ஒரு வசனத்திலே ஒரு புஸ்தக சுருள் அவர் கையிலே இருந்தது என்று எசேக்கியேல் 2:9 சொல்லியிருக்கிறது. ஒரு புஸ்தக சுருள், அதில் உனக்குரிய பாக்கியங்கள், உனக்குரிய ஆசீர்வாதங்கள், உனக்குரிய வாக்குத்தத்தங்கள் அடங்கிய ஒரு புஸ்தகம். நீங்கள் அது பைபிள் என்று நினைத்தாலும் சரி, ஆனால் உண்மையிலே ஒருவருக்கும் ஒரு தெய்வீக புஸ்தகம் ஒன்று வைத்திருக்கிறார். அந்த புஸ்தகம் நீங்கள் வேதத்திலிருந்து எடுக்கலாம். எனக்கென்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது, நான் நம்பும் வசனங்கள், நான் விசுவாசிக்கும் வசனங்கள், நான் பின்பற்றிய வசனங்கள், நான் பின்பற்றி கொண்டிருக்கிற வசனங்கள், நான் இனியும் பின்பற்ற போகிற வசனங்கள் என்று எனக்கென்றே ஒரு வேதம் புஸ்தகம் என் இதயத்துக்குள்ளே இருக்கிறது. வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, வேதம் இதயத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேதத்தை தூக்குவதல்ல, இதயத்தில் இருக்க வேண்டிய ஒன்று. அப்போ எனக்கென்று ஒரு வேதம் இருக்கிறது, எனக்கென்று ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை பாதுகாக்கிற ஒரு வேதம் எனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை ஒன்று, அந்த வாழ்க்கை போனால் திரும்ப வராது. அந்த வாழ்க்கை இன்னொருவர்
நடத்த முடியாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டும். அப்படியானால் உங்களுக்கு அந்த தேவனுடைய வேதம் வேண்டும். அந்த புஸ்தகம் அவருடைய கையில் இருக்கிறது. அவருடைய கையிலிருந்து புஸ்தகத்தை வாங்கிவிட வேண்டியது, அதன்படி நடக்க வேண்டியது. வாழ்க்கையே சிறக்கும். நீங்கள் நினைத்த வாழ்க்கை இல்லாமல் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிக அதிகமான பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புஸ்தக சுருள் அவர் கையில் இருக்கிறது என்கிறது இன்றைய காலையிலே ஒரு நல்ல செய்தியாகும். வசனம் சொல்லுகிறது, ஆமோஸ் 7:7 தூக்குநூல் அவர் கையில் இருக்கிறது. உங்கள் ஒழுக்கத்தை அவர் ரொம்ப விரும்புகிறார். கட்டடம் கட்டுகிறவள் தூக்கு நூல் போட்டு கட்டடம் கட்டுகிறார். நூல் பார்த்து வாழ, பரிசுத்தவான்கள் அப்படித்தான் வாழ்வார்கள். நூல் போட்டு வாழ்ந்தது போலத்தான் வாழ வேண்டும். உலகம் போகிற போக்கில் போக முடியாது, முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்க விரும்புவானா தன்னைத்தான் வெறுக்க வேண்டும் என்று. அதில் அவர் சொன்னார், தன்னைத்தான் வெறுக்கிறது மட்டுமல்ல, தன் தகப்பனையாவது தாயையாவது தன் மனைவியாவது தன் பிள்ளைகளையாவது தன்னுடைய உடைமைகளையாவது தன் ஜீவனையாவது வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று லூக்கா புஸ்தகத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் போன உடனே தாயை வெறுக்க வேண்டும், தகப்படை வெறுக்க வேண்டும் அப்படி இயேசு சொல்லவில்லை. ஆனால் ஒருவேளை உங்களை நீங்கள் இயேசுவை சேவிக்க முடியாதபடி உங்கள் தகப்பன் தடுத்தால் அங்கு நீங்கள் யாரை நேசிக்க வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். உங்களை இயேசுவை பின்பற்ற விடாமல் உங்கள் தாய் தடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, மனைவி தடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் தான் எனக்கு சீசனாக இருக்க முடியும். தன்னைத்தான் வெறுத்து தன் ஜீவனையும் வெறுத்து, தங்கள் ஜீவனை மக்கள் வெறுக்கிறதில்லை. அதனால் தான் பேராசை, அதனால் தான் பண ஆசை, அதனால் தான் பெருமை, அதனால் தான் அவன் என்னை மதிக்கவில்லை இவன் என்னை மதிக்கவில்லை என்று சொல்லுகிற கூப்பாடுகள். யார் மதிப்பு நமக்கு தேவை? பரலோக தெய்வம் நமக்கு இருந்தால் எல்லாம் போதும் நமக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம் ஏன் நம்ம ஜீவனை ரொம்ப நேசிக்கிறபடினால்தான் உபவாசம் பண்ண நமக்கு நேரம் இல்லை. சபையிலே உபவாசம், நமக்கு உபவாசம் பண்ண நேரம் இல்லை. காரணம், ஜீவனை ரொம்ப நேசிக்கிறோம். அழிவீர்கள். ஜீவனை எவன் ரொம்ப நேசிக்கிறானோ அவன் அதை இழப்பான் என்று நான் சொல்லவில்லை, நம்முடைய தெய்வம் இயேசுவே சொல்லியிருக்கிறார். ஏன் நிறைய பேர் இழக்கிறார்கள் என்றால் அந்த ஜீவன் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமாய் தெரிகிறது. ஜீவனை பணையும் வைத்து இயேசு பின்னால் வருகிறவளைத்தான் அவர் ரொம்ப விரும்புகிறார். அதுக்காக வந்தவுடனே சாக வேண்டும் என்று அவர் சொல்லவில்லையே, நான் சாகவில்லையே, 50 இயேசுவை பின்பற்றி வருகிறேனே. ஆனால் என் துவக்கமும் சரி வாழ்க்கையும் சரி, ஜீவனை என் ஜீவனை நான் விரும்பி வாழவே இல்லை. நான் மற்றவர்களுக்காக சபைக்காக இயேசுவுக்காகவே வாழ்கிறவன். பாஸ்டர் நீங்கள் ஒரு பெரிய மனுஷன் அப்படித்தான் வாழ்கிறீங்க, எங்களால் முடியலை சொல்லாதீங்க. நீங்கள் வாழ்ந்தே ஆகணும். இயேசு கிறிஸ்துவுக்காக இடுக்கமான பாதையிலே சென்றே ஆக வேண்டும். இறுக்கமான பாதை, எல்லாரும் போவாங்கன்னு போகாதீங்க. உலகத்தின் மேலே ரொம்ப அன்பு வைக்காதீங்க. உலக வேஷம் வேண்டாம். கர்த்தருடைய கை உங்கள் மேலே வர வேண்டும். அவர் கையில் தூக்கு நூல் இருக்கு. அப்படியே பார்க்குறார். இன்னொரு வசனம் சொல்லுது, அவர் கையில் திராசு வச்சிருக்கிறார். உங்களுடைய திராசுனால் என் உத்தமத்தை நிறுத்துக்கொள்ளும், அளந்து கொள்ளும். அவர் மலைகளையே திராசுனால் அளக்கிறாராம், துலாக்கோளால் அளப்பாராம். தூக்கு நூலை கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் அவர் அளக்க மாட்டாரா? எவ்வளோ வாழ்கிறோம், எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம், எவ்வளவு உண்மையாக இருக்கிறோம், எவ்வளோ தியாகம் பண்ணுறோம், எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கிறோம். இன்னொருத்த நம்மளை ஏன் அளக்கணும்? தேவனே நம்மளை அளக்கிறாருல்ல. அந்த அளவுக்கு கீழே வந்தால் இன்னொருத்தனால நம்மளால் நம்மளை அளக்கவே முடியாது. யோவான் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கல, அதில் போட்டிருக்க 3 ஆவிக்குரியவன் காற்றை போல இருக்கிறான். அவன் அந்த காற்று எங்கேருந்து வருது எங்கே போகுது தெரியாதான். அப்படித்தான் ஆவிக்குரியவனும் இருப்பான். ஏன் நிறைய பேர் ஆவிக்குரியவெல்லாம் இருக்க விருப்பப்படுறதில்லை? உலகத்தை ரொம்ப உலகத்தை பிரியப்படுத்தணும், ஜீவன் மேலே அவ்வளோ ஆசை, வாழணும், எவரையாவது அடித்து பிடிச்சாவது வாழணும். அவனை அடித்து இவனை அழித்து இவனை பண்ணி அதை பண்ணி இந்த பக்கம் கொடுத்து அந்த பக்கம் வாங்கி என்னையா இது? ஜீவனை வெறுத்து சிலுவை சுமந்து, இது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா இயேசு சொல்லியிருக்க மாட்டார். அவர் சொல்லியிருக்கிறாருனா அது கஷ்டமானது அல்ல. இயேசு முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சு போகணும்னு தோணும். நேற்று நாங்கள் ஜெபம் பண்ணோம், கிறிஸ்தவன்னாலே கொடுக்கிறவன் அர்த்தம். அவன் தியாகம் உள்ளவன், கொடுப்பான். அவன் கொடுக்குற ஸ்பிரிட் உள்ளவன். பிசினி கிறிஸ்தவனாக இருக்க முடியாது,
லோபி கிறிஸ்தவனா இருக்க முடியாது, மெய் கிறிஸ்தவன் அல்ல அவன், உண்மையான விசுவாசி, தியாகம் உள்ளவன். அவன் நேரத்தை இயேசுக்கு கொடுப்பான், நேரத்தை மற்றவங்களுக்கு சேவை செய்ய கொடுப்பான். கொடுக்கிறது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய தன்மையே. லவ் இஸ் டு கிவ். இயேசு கொடுத்தார், நம்மளும் கொடுக்கணும். தேவன் கொடுத்தார். கோயிலில் வந்து காணிக்க கொடுக்கறத நான் சொல்லலை. யாருக்கும் உங்கள் மனசு திறந்திருக்கணும், கொடுக்கிற மனசு. கிறிஸ்மஸ் டைம் வருது, சீசன் வருது, யாருக்கு என்ன கொடுக்கலாங்கிறத யோசிப்போம். இருக்கிறத கொடுக்க பார்ப்போம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை கொடுக்கணுங்கிறது கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நமக்கு ஞாபகமே வருது பாருங்கள். அப்படி இருக்கக்கூடாது. உண்மையிலே கர்த்தர் தூக்கு நூலை கையில் வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 43, அவர் கையில் அளவுகோல் இருக்கிறது. அதான் தூக்கு நூலும் சரி, அது உயரத்தை பார்ப்பார், ஒழுங்காக உயரமாக போகுதான்னு. சிலருடைய வளர்ச்சி பாருங்கள் இப்படி போகும், ஆனால் அதுலேயும் கோணிக்கிட்டு போகும். வளர்ந்த விசுவாசிகளை பார்ப்பேன், கொஞ்சம் வளருவாங்க, அங்கே போய் கோணிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே போய் கோணுவாங்க, சாய்ந்த கோபுரம் போல சாய்வாங்க. இப்படி கீழே இருக்கும்போது நல்லா வந்துக்கிட்டே இருப்பாங்க, இது வரைக்கும் வருவாங்க, இது வரைக்கும் வருவாங்க, அங்கே போனோன்னு எப்படி சாய்வாங்க. 30-60 வரைக்கும் வர்றதுக்கு அவ்வளோ ஜபம், அவ்வளோ தியாகம், அவ்வளோ உபவாசம். பாஸ்டர் 30 உபவாசம் வச்சாலும் வந்துடுவாங்க, 15 வச்சாலும் வந்துடுவாங்க. அந்த 30-60 வரைக்கும் வர்றதுக்கு அவ்வளோ உபவாசம், அவ்வளோ உண்மை. ஆனால் 60-100 போகணுமா, கோணிரும். உங்களை தான் சொல்கிறேன், கோணாதீங்க. சாய்ந்த கோபுரத்துக்கு ஒப்பானேன், இடிந்த மதிலுக்கு ஒப்பானேன் என்று தாவீது அழுகிறார். சாய்ந்த கோபுரத்துக்கு ஒப்பானேனா, கோபுரம் சாஞ்சிட்டு சாயக்கூடாது. அதுக்கு தான் அளவுகோலை வச்சு அவர் தூக்கு நூலை வச்சு அளக்கிறார். அப்புறம் அளவுகோலை வச்சு அளக்கிறார், எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க, எவ்வளோ தூரம் போகிறீங்க. ஒரு சபைக்கு வர்றதுக்கே நம்ம எவ்வளோ தூரம் வாரோங்கிறதையே அளக்கிறாரு, எல்லாத்தையும் அளக்கிறார், நம்ம லைஃப்லேயே அளக்கிறார். அளந்து 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 பார்க்குறார். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் 11:1 சொல்லியிருக்குது, நீ தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். ஊழிக்காரங்க எங்கள் வேலை அதுதான், உங்களை அளக்கத்தான் செய்வோம். நீங்கள் வரும்போது கவனிப்போம், போகும்போது கவனிப்போம், காணிக்கை செலுத்தும் போது கவனிப்போம், நீங்கள் பேசும்போது நாங்கள் கவனிப்போம், கிட்ட வந்து நிற்காமலே கவனிப்போம். உங்களை அளக்கிறதுக்கு தான் எங்களை ஆண்டவராக இயேசு அழைத்திருக்கிறார். உங்கள் விசுவாசம் எவ்வளவு, உங்கள் தியாகம் எவ்வளவு, உங்கள் உத்தமம் எவ்வளவு, சபைக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறீங்க, இயேசுக்கு எவ்வளோ உண்மையாக அளக்கிறதுக்கு தான் எங்களை வச்சுருக்கிறார். அளக்க திராணி இல்லாத ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு மனுஷனுடைய பரிசுத்த ஜீவிதத்தை அளந்து, ஒருத்தன் 30 வந்திருக்கான், அவனை 60 கொண்டு வரணும், 60-லிருந்து அவனை 100 கொண்டு வரணும்னு அளக்க தெரியாதவங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது. அளக்கணும், ஒரு ஆளை பார்க்கணும். நீங்கள் சும்மா எங்கேயோ ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு நீங்கள் வரக்கூடாது. நீங்கள் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரு விளைவை நீங்கள் பார்க்கணும், அது எவ்வளோ ரிசல்ட் கொடுக்குதுன்னு பார்க்கணும். ஒரு ரிசல்ட்டில் இப்போ நாங்கள் வர்றோம், எனக்கு நிறைய தெரியும் பைபிளில், அதுக்காக எல்லாத்தையும் பிரசங்கம் பண்ணிட்டு நான் போகிறதுக்கு இல்லை. நான் உங்கள் பேசுகிறது உங்களை கட்டி எழுப்பணும், உங்களை வளர்க்கணும், உங்களை பாதுகாக்கணும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னு தானே நாங்கள் பேசுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கே விளங்காததை நாங்கள் என்ன பிரசங்கம் பண்ணி என்னத்துக்கு, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தரும் நாங்கள் பேசும்போது கர்த்தர் உங்களோடு நேருக்கு நேர் பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்பி தான் நாங்கள் நிற்கிறோம். கர்த்தர் எதை சொல்கிறாரோ அதைத்தான் பேசுகிறோம். என்ன விரும்புகிறாரோ அதை, கர்த்தர் விரும்புகிறத உங்கள் மத்தியில் நாங்கள் பார்க்க விரும்புகிறதுனால தான் பேசுகிறோம். அவர் திராசு கையில் வச்சுருக்கிறார், அளவுகோலை கையில் வச்சுருக்கிறார். அவருடைய கையை பாருங்கள், அவர் கையை கண்டால் சந்தோஷப்படுவீங்க. அவர் நம்மளை அளக்கிறார். உங்களை கஷ்டப்பட்டீங்கன்னா அதையும் அளப்பார், கண்ணீர் விட்டீங்கன்னா அதையும் துருத்திகளில் வச்சு அளப்பார். எவ்வளோ அலைஞ்சிருக்கேன், அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார், எண்ணிடுவார். உங்களுக்கு பிள்ளைகளை சில வேளை நீங்களே உங்கள் பிள்ளைக்கு ஜெபிக்க மறப்பீங்க, ஆனால் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மறக்க மாட்டார். நிச்சயமாக சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர். இந்த சபையில் இயேசுவை நேசித்து சேவிக்கிற தாய் தகப்பனே பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் மறப்பதற்கு அநீதி உள்ளவர் அல்ல, அவர் மறக்க மாட்டார். உன் பிள்ளைய நல்லா வைப்பார், உன் பிள்ளை நல்லா படிக்கும், உன் பிள்ளைக்கு நல்ல திருமணம் நடக்கும், உன் பிள்ளை கர்த்தரை சேவிக்கும், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகளுக்காக நீ ஏன் கவலைப்படுகிறாய்,
ஆனால் நீ கவலைப்படுகிறது ஒரு பொறுப்புள்ள தாய் என்பதற்காக நீ கவலைப்படுகிறாய். அந்த கவலையை கூட இயேசுவின் பாதத்தில் வை. ஹல்லேலூயா. உன் கவலைகளை கூட தேவன் அளந்து பார்க்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரமிடாவதாக. அவருடைய கையிலே அளவுகோல் இருந்தது. இன்னொரு வசனம் சங்கீதம் 31:15 வாசிக்கும் போது, என் காலங்கள் அவர் கையில் கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள் அவருடைய, ஏன் பயப்படணும்? கர்த்தர் உன் காலங்களை அவர் கையிலே வைத்திருக்கிறார். உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. ஹலோ, உங்கள் காலத்தை உங்கள் கையில் கொடுத்தா வீணாக்கிடுவீங்க. அப்படி தான் ஒரு இளையகுமாரன், எனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுங்கன்னு கேட்டு வாங்கி தூரதேசத்துக்கு போய் எல்லாத்தையும் செலவு பண்ணி நஷ்டப்பட்டு வெக்கப்பட்டு துக்கப்பட்டு போனான். காலத்தை உங்கள் கையில் கொடுத்தா நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க. சாராய கடையில் உட்கார்ற ஆட்கள் உண்டு, ஒயின் ஷாப்பில் உட்காந்து நேரத்தை போக்குறவங்க, பெட்டி கடைக்கு முன்னால் டீ கடையில் உட்காந்து நேரத்தை போக்குறவங்க, பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து நேரத்தை போக்குறவங்க உண்டு, நண்பருடைய வீடுகளில் உட்காந்து நேரத்தை போக்குறவங்க உண்டு. தான் வீட்டுக்கே நேரத்தை கொடுக்காம நண்பருடைய வீட்டில் போய் நேரத்தை போக்குற ஒழுங்கீனமான வாழ்க்கை வேண்டாம். கர்த்தருக்கு சோதரம். நேரத்தையும் காலத்தையும் அவர் கையில் வச்சிருக்கிறார். அதனால தேவனுடைய வீட்டில் வந்து நீங்கள் எடுக்கிற நேரத்தை கூட அவர் கையில் அப்படி வச்சிருக்காரு. அவர் அவர் எல்லாத்தையும் கையில் வச்சிருக்கிற தேவன். அப்போ உங்கள் டைம் வேஸ்டாக விட மாட்டார்ல. நீ வியாதி படுக்கையில் போய் படுத்து கிடக்கணும், உன் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டார்ல. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சரி, இந்த தேர்ட் இயரில் நீ ஃபெயில் ஆகிட்டேன்னு வைப்போம். ஃபெயில் ஆனால் ஒரு வருஷம் போச்சு, வேஸ்ட் ஆகுது. அதனால் ஃபெயில் ஆக விட மாட்டார். கையை நம்புங்க, ஏசுண்ட கையை நம்புங்க, ஏசுண்ட கையை நம்புங்க, அவரை துதியுங்க, அவரை ஸ்தோத்தரியுங்க. ஆண்டவரே உங்களோட கையை தாங்க, ஆண்டவரே உங்களோட கையை என் மேலே வைங்கன்னு சொல்லுங்கள். சில இடங்களில் என் கையை பிடிச்சு தங்க தலைமையில் வச்சு வைப்பாங்க ஊழியக்காரங்க. நான் பாரிஸில் போய் ஜெபிக்கும்போது, ஊழியம் செய்யும்போது நான் சும்மா தான் ஜெபம் பண்ண. அவர் பெரிய பாஸ்டர், அவர் அவர் நல்ல சாதித்தவர், அவர் பெரிய சபை அங்கே. எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் வீடு தேடி வந்தேன். நான் தங்கியிருந்தது அவருடைய உதவி உதவிக்காரருடைய வீட்டில். அப்போ அங்கே தேடி வந்தார் அவர். 3 நாள் கூட்டம் முடிஞ்ச உடனே அங்கே தேடி வந்து, சரி அங்கே 1-2 பேர் அவர்களுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணி முடித்தேன். அப்போ இவ் பெரிய பாஸ்டர், அவரும் அவர் மனைவி, அவர் மனைவி வந்து ஒரு இப்போ ஃப்ரான்ஸ் தேசத்துக்காரங்க, அவங்க 2 பேரும் முழங்கால் போட்டாங்க. என்ன கை வைக்காமல் சும்மா ஜெபம் பண்ணுறேன், என் கையை இழுத்து அவர் மேலே வச்சார். பசி உள்ளவனுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை, அள்ளி சாப்பிடுவான். அந்த ஆத்மா பசி உள்ளவனுக்கு, ஏப்பா அங்கே வாப்பா, வேகமாக கோயிலுக்கு வாப்பா, இப்படிலாம் சொல்ல தேவையில்லை. அவன் பறப்பான், ஞாயிற்றுக்கிழமை பறப்பான். நான் 5:30 எழுமுனேன் இன்றைக்கி காலையில். இதை சொல்லி பெருமைப்படுறதுக்கு இல்லை. ஓ, நீங்கள்லாம் பாவிகள், நான் மட்டும் 5:30 நீங்கள் 8 எழுமணிங்க, மோசக்காரர்கள், இப்படி சொல்லலை. கொஞ்சம் மனம் வச்சு பாருங்கள், உங்களாலேயும் முடியும். எப்போ எவ்வளோ காலம் இந்த மாதிரி வந்து உட்காந்துட்டு போகிறோம்? கூடிய சீக்கிரம் விடிய காலம் 5:00 ஒரு ஆராதனை, அதுக்கப்புறம் 9:00 ஒரு ஆராதனை, அதுக்கப்புறம் 11:00 ஒரு ஆராதனை, அதுக்கப்புறம் இரவில் ஒரு 6:00 ஒரு ஆராதனை. 4 ஆராதனை வைக்க வேண்டிய சபையாக்கும் இந்த சபை. உண்மையாக சொல்கிறேன், அப்படிப்பட்ட சபை. அப்படி எல்லா ஆராதனைகளுக்கும் மக்கள் வந்துக்கிட்டே இருக்கணும், வந்துக்கிட்டே இருக்கணும். நாள் முழுக்க இயேசுக்கு தானே. நான் ஒன்று சொல்கிறேன், காலங்கள் அவருடைய கையில் இருக்குது. அந்த காலம் உங்கள் காலம் அவர் கையில் இருக்குது. சோசியக்காரன் கையில் இல்லை. நல்ல காலம் பிறக்கணும், நல்ல காலம் பிறக்காது. அதுக்கு பதிலாக 2-3 குழந்தைகள் வேண்டாம் பிறக்கும். அங்கே நல்ல காலம் பிறக்க வாய்ப்பு இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புது பிரச்சனை பிறக்கும், அதெல்லாம் இல்லை. உங்கள் காலங்கள் என் காலங்கள், இங்கே சபையில் இருக்க விசுவாசிகளுடைய காலங்கள், குடும்பத் தலைவர்கள், குடும்பத் தலைவிகளே, வாலிப தம்பிமாரே, கவலைப்படாதீங்க. இயேசுவை நம்பிட்டீங்களா? இயேசுவின் பாதத்தில் உட்காந்துட்டீங்களா? பலிபீடத்தை இருக்க பிடிச்சு கொண்டீங்களா? இயேசுவின் பாதத்தை பிடிச்சு கொண்டீங்களா? திருவிருந்தில் பங்கு பெறுறீங்களா? ஞானஸ்தான உடன்படிக்கை பண்ணிட்டீங்களா? உங்கள் காலங்களை அவர் காப்பாற்றுவார். உங்கள் கால் ஜீவ காலமெல்லாம் காப்பாற்றுவார் அவர். நான் நின்றுட்டு சொல்கிறேன், என்னை காப்பாற்றினார். 50 வருஷம் ஒவ்வொரு நாள் அதில் எத்தனை கஷ்டங்கள், அந்த வழியாக வரும், இந்த வழியாக வரும், இப்படி வரும், அப்படி வரும், வந்தவங்க உண்டு, போனவங்க உண்டு, வந்து போனவங்க உண்டு, வந்து போய்கொண்டே இருக்கிறவங்க உண்டு. அதை எல்லாத்தின் நடுவில் கர்த்தர் காலங்களை அப்படி வச்சுட்டார். உங்கள் காலத்தையும் கர்த்தர் காப்பாற்றுவர். ஆதியும் அந்தமும், உங்கள் காலத்தின் ஆதி இயேசு, காலத்தின் அந்தம் இயேசு கிறிஸ்து. அவருடைய கரத்தையே எட்டி பாருங்க, சந்தோஷப்படுவீங்க. அந்த கரங்களில் ஒரு தழும்பு இருக்குது, அந்த தழும்பை முத்தமிடுங்கள். ஹல்லேலூயா. முட்கிரீடம் சூட்டப்பட்ட சிரசை பார்ப்பேன், பொற்கிரீடம் சூட்டி நான் மகிழ்ந்திடுவேன், வாரினால் அடிப்பட்ட முதுகை பார்ப்பேன். ஹல்லேலூயா. முத்தம் செய்வேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன்.
அவருடைய கையில் இருக்கிற காயத்தை முத்தம் செய்யும் நாள் இந்த நாள். கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுவோம். இயேசுவின் கைகளை காயங்களை முத்தம் செய்யும் ஒரு நாள் இந்த நாள். இயேசுவே, நாங்கள் உம்முடைய கைகளில் இருக்கும் காயங்களை இன்றைக்கு முத்தமிடுகிறோம். நீர் உம்முடைய கரத்தை நீட்டி பிணியாளிகளை குணமாக்கும். நீர் உம்முடைய கரத்தை நீட்டி எலியா ஓடினது போல பலத்தோடு உலகத்தை முந்திக் கொண்டு ஓட நீர் அருள் புரிய வேண்டும். எங்கள் காலங்களை உம்முடைய கரத்திலே கொடுத்து விடுகிறோம். எங்களுக்கு 10 ரூபா கிடைச்சாலும் அது ஒழுங்கா செலவழிக்க தெரியாது. 100 ரூபா கிடைச்சா ஒழுங்கா செலவழிக்க தெரியாது. அப்படிப்பட்ட நம்ம கையில காலங்களை கொடுத்தா எப்படி செலவழிப்போம்? வேஸ்டா போயிடும். பாதி காலத்தை வீணாக்கினவங்க உண்டு. நிறைய வருடங்களும் ஒரு டைம் 38 வருஷத்தை வீணாக்கி இருக்கிறான். ஏன்னா அவன் சொல்றான், என்னை தூக்கி கொண்டு போய் பெதஸ்தா குளத்துல போட ஒருத்தரும் இல்லை, நான் போறதுக்கு முந்தி இன்னொருவன் முந்திக் கொள்கிறான். நம்ம காலங்களை இன்னொருத்த முந்தி போயிட்டே இருக்கிறான். நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் எவனோ செய்யறான். அப்படி நினைக்கும் பொழுது, ஐயோ ஆண்டவரே, நாங்கள் ஆசைப்பட்டோம், எங்களுக்கு வெளிப்படுத்தினீர், ஆனால் அதை நாங்கள் செய்ய முடியல, இன்னொருத்தனதை செய்கிறான் என்று இருந்தாலும், அருமையானவர்களே, உங்கள் வாழ்நாளில் தேவனுடைய செயல்களை நீங்கள் காண வைப்பார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று என்னவெல்லாம் எண்ணினீர்களோ செய்ய வைப்பார். உங்கள் காலங்களை கத்தர் கையில் வச்சுருப்பார். இங்கே பாருங்கள், ஹலோ, இப்படி இருக்குது உங்கள் காலம். ஆபி, இதான் அந்தம். நீங்கள் பிறந்தது, நீங்கள் மறித்து பரலோக பாட்டு பாடுற நாள். சரியா? இதை இப்படி பண்ணுவாரே தவிர இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார். அதனால் ஆயுள் காலத்தை குறுக்க மாட்டார். கூட 1 வருஷம் தருவார். ஐயா, இந்த வருஷமும் இருக்கட்டும். அங்கே ஒரு மத்தியஸ்தர் இருப்பார். அந்த மத்தியஸ்தர் ஆண்டவர் இயேசு தான் அங்கேயும் நிற்கிறார். அவருக்கு பக்கத்தில் அவரோடு கூட ஊழிக்காரங்க நாங்களும் நிற்போம். ஐயா, இந்த விசுவாசி 1 வருஷம் இருக்கட்டும், அந்த அம்மா 1 வருஷம் இருக்கட்டும் அப்படின்னு. நீங்கள் பாஸ்டர், அப்படி ஜெபிக்காமலே நாங்கள் தான் உயிரோடு இருக்கோமே, இப்படி மினுக்காதீங்க. நாங்கள் வெளியே ஜெபம் பண்ணலை, உள்ளுக்கு மனசார நீங்கள், ஐயா இந்த பிரதர் இன்னும் இருக்கட்டும், இந்த சிஸ்டர் இன்னும் இருக்கட்டும். எனக்கு சில விசுவாசிகள் இருந்தாலே போதும். ஏப்பா எப்பா, நீ காணிக்க கொடுக்காட்டாலும் பரவாயில்ல, கோயிலில் வந்து இருந்துட்டு போ. அது அங்கே உட்காந்துட்டு போனாலே போதும், சும்மா உட்காந்துட்டு போனால் போதும். இப்போ அதில் பெரிய நோய் இருக்குது, என்னடா செய்ய, பெரிய பிரச்சனை இருக்குது, என்னடா செய்ய, ஒன்றும் செய்யண்டாம். கண்டத்தில் அலகோல அல்லோல கல்லோல பட வேண்டாம், அலைய வேண்டாம். தேவனுடைய வீட்டுக்கு வாங்க, பேசாமல் உட்காந்துருங்க. ஒரு ஆள்கிட்டையும் பேசாதீங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் வருவான், ஏன்னு வருவான், பேசாதீங்க. அவன் சிரிப்பு உங்களுக்கு இல்லை. தேவனே உங்களை சிரிக்க வச்சா தான் முடியும். அவனுக்கு ஏற்கனவே இருக்குது. அவன் வந்து போலி சிரிப்பை காட்டுவான். அவரோடு சேர்ந்து சிரிக்காதீங்க. அப்பா இயேசு என்னைக்கு நகைக்க பண்ணுறாரோ, சொல்கிறாரு, தேவன் என்னை நகைக்க பண்ணினார்னு சொன்னப்பறம் தான் நகைக்கணும். இப்படி தான் நாங்களாம் இயேசுவோட பழகிருக்கிறோம். நாங்களாக சும்மா சிரிக்க, அவராக சிரிப்பு காட்டுவார். பாருங்க, சின்ன பிள்ளைகளை அப்படி சிரிப்பு காட்டுவான். அந்த பிள்ளை கிடந்து ஆஹா ஆஹா, எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். பிள்ளைகளை வளர்க்குறதுக்கே, நான் வந்து பாஸ்டராக இருந்தாலும் பிள்ளை வளர்க்குறதுல எனக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். பிள்ளைகள்னா அவ்வளோ கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஸ்தோத்திரம். அந்த பாரத்தை நீங்கள் பாரம்னே என்னாதீங்க. சில வந்து சொல்லு, பாஸ்டர் எனக்கு குடும்ப பாரமாக இருக்குது. என்ன, உன் வீட்டுக்கார ரொம்ப வெயிட் ஆகிட்டாரா? குடும்ப பாரமாக இருக்குது. என்ன பாரமாக இருக்குது? எனக்கு 8 பிள்ளைங்க, என்ன செய்ய? 8 பிள்ளைகளை ஏன் பெற்றெடுத்த? அது ஒரு கேள்வி. நான் கேள்வி கேட்கலாத, அது அரசாங்கமே கேட்கும். நான் ஏன் கேட்கணும்? நான் சொல்கிறேன், 12 பிள்ளைகள் இருந்தாலும் காப்பாற்றுவார், 8 பிள்ளைகள் இருந்தாலும் காப்பாற்றுவார், 10 பிள்ளைகள் இருந்தாலும் காப்பாற்றுவார். உனக்கு இருக்கிற 3 தானே, ஏன் குறைச்சி? ஒன்றே ஒன்று போதும் அப்படின்னு. உனக்கு ஆபத்து இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றே ஒன்று, கண்ணே கண்ணு வச்சிருந்தேன், அதுவும் போயிட்டுது. என்னத்துக்கு? பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்குறார். தேவைன்னா கொடுப்பார், தேவையில்லைன்னா அடைப்பார். கற்பத்தை திறக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, கற்பத்தை அடைக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஸ்திரீகளுடைய கற்பத்தில் இயேசு கையை வச்சார்னா சூப்பர் குழந்தை பிறக்கும். அழகான் தெய்வீக குழந்தை பிறக்கும், ஆசீர்வாத குழந்தை பிறக்கும், சாமுவேல் போல குழந்தை பிறக்கும். ஆண்டவர் ஸ்தோத்திரம். கணவர் தலையில் கை வைக்கணும். கர்த்தர் இயேசு இன்றைக்கு காலையில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே கை வைக்கணும். வாலிபர்கள் மேலே இயேசு தம்முடைய கரத்தை வைத்தால் அவ்வளோ பேரும் எலியா தான், எலியாவை விட ஸ்பீடு. ஏன்னா அது எலியா பழைய ஏற்பாட்டு காலம். அவன் ஆகாபம் முந்தினான், நாம் எலியாவே முந்தினோம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையே முந்தணும். அவன் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணால் நம்ம 15 நிமிஷம் ஜெபம் பண்ணணும். அவன் 2 பாட்டு பாடினா 15 பாட்டு பாடணும். இயேசு உயிரோடு இருக்கிறார், ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இனிமேல் வரப்போகிற மகாராஜாவே அவர் தான். இயேசு தான் இனி வரப்போகிற மகாராஜா.
அதனால கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா பரிசுத்தமாக வாழ்கிறவங்க தான் கொண்டாட முடியும். பாவத்தில் விழுந்தவங்க எப்படி கொண்டாடுவாங்க? பன்றி என்னைக்காவது கொண்டாடுமா? கறி வைக்கத்தான் ஆகும். நம்ம கறி வைக்கிறது இல்லை, அதை எங்கெல்லாமோ கறி வைக்கிறாங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். தவளைகளை சாப்பிட்றாங்க, பாம்பு சாப்பிட்றாங்க, பூமியின் கீழே நடமாடுற எல்லாம் உனக்கு ஆகாரமாக இருக்க கடவுதுன்னு அடித்து விட்டார்ல. நம்மளை நம்பலையே ஆண்டவர். இந்த பயலுக்கு காய்கறியில் திருப்தி அடைய மாட்டாங்க, பழங்களில் திருப்தி அடைங்க, இவனுக்கு கறி வேணும். அதனால் சொல்லிட்டாரு, நோவா பேழையிலிருந்து வெளியே வந்து ஜலப்பிரளயத்துக்கு பிந்தி தான் அந்த சொல்லிட்டார், பூமியிலே நடமாடுகிற எல்லாம் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. நடமாடுறது எல்லாமே ஆகாரமாக, உலகத்தின் இன்பங்களை சிற்றின்பங்களை நீங்கள் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்ட பிறகு, பாஸ்டர் செய்தியை கேட்டு இயேசு முகத்தை பார்த்தேன், அவருடைய கையை பார்த்தேன், ஐயோ வாந்தி வர்ற மாதிரி இருக்குதே, உலகத்தை அப்படியே வாமிட் பண்ணிட்டு வாங்க. சில பேர் அதெல்லாம் வாமிட் பண்ண மாட்டேன், உலகமும் வேணும், அப்படி கிடையாது. கர்த்தருடைய கை நமக்கு ரொம்ப இன்னைக்கு தெரிய வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அதான் உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கர்த்தர் கையில் கொடுத்துருங்க, அவர் நடத்துவார். அதுக்கப்புறம் உபாகம் 33:2 சொல்லுகிறது, அக்கினிமயமான பிரமாணங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அக்கினிமயமான பிரமாணம், ஒரு பிரமாணத்தை கை கொண்டாலே ஒரு அக்கினி உங்களுக்குள்ளே வருது. நிறைய பேர் நினைப்பாங்க, பரிசுத்தாவி அக்கினி எனக்கு தெரியும், பூமியில் அக்னி போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன், அது எழுப்புதலின் அக்னி எனக்கு தெரியும், அது எனக்கு வேணும். ஆனால் இந்த வசனம் சொல்லுது அக்னிமயமான பிரமாணம். அப்போது உங்களுக்குள்ளே ஒரு செய்தி கேட்கும்போதோ, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு உபதேசத்தை கேட்கும்போதோ உங்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு பிரமாணம் இருக்குது பாருங்கள், அதே ஒரு அக்னி எனக்குள்ளே அது இருக்கப்படினால எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது, ரொம்ப உறுதியாக தெரியுது. இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் சத்திய மார்க்கம். இயேசுவை அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை. இயேசு இல்லாமல் பரலோகத்துக்கு வேறு வழியே இல்லை. இயேசு இல்லாமல் ஒரு மனிதனும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு பாவியினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படாது. எத்தனை புண்ணிய ஸ்தலங்கள் சென்றாலும், எத்தனை நீராடினாலும் பாவம் போகாது. நீற்றை புனைந்தென்ன, நீராட போயென்ன, மாற்றி பிறக்க வழி தெரியாதவன் அவன் எப்படி இருப்பான்? மாற்றி பிறக்க என்றால் மறுபிறப்படையணும். இயேசு சொன்னார், மறுபடியும் பிறவப்பட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். எனவே நீற்றை புனைந்து நீராட போயும் பயனல்ல, பாவ மன்னிப்புக்கு இயேசுவே இரட்சகர். இயேசு உன் குடும்பத்துக்கு தேவை, உன் வீட்டுக்கு தேவை, உன் காலங்களுக்கு தேவை, உன் உடல் நலத்துக்கு தேவை, உன் ஆத்மா பரலோகத்துக்கு செல்ல இயேசு தேவை, நீ பரிசுத்தமாய் வாழ இயேசு தேவை, 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 தேவை. உன் வாலிப வயதை காக்கிறதற்கு இயேசு தேவை. இளம் வயதும் வாலிபமும் மாயை, ஆனால் உன் வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரின் நினை, உன் வாலிப பிராயத்தை காக்க இந்த இயேசு தேவை. என்னுடைய 18வது வயதிலிருந்து இயேசு என்னோடு இருந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அக்கினிமயமான பிரமாணங்களை வழங்கும் சபைதான் ஆவிக்குரிய சபை. தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு செய்தியை கேட்கும்போது உங்களுக்குள்ள நெருப்பு எரியணும், அந்த அனல் உங்களுக்குள்ள வரணும், அதுதான் உண்மையான சபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற நிலைமைகளெல்லாம் கர்த்தர் கடைசி காலங்களிலே வாந்தி பண்ணி போடுவார். அப்படிப்பட்ட சபைகள் ஜெயிக்காது, அப்படிப்பட்ட சபைகள் நிலைத்து நிற்காது. கர்த்தரை நம்புவோம். நாம் பெருமை பேசவில்லை, உண்மை பேசுகிறோம். நீங்கள் நான் நினைக்கிறீங்களா பாஸ்டர் பெருமை பேசுகிறாரு நினைக்கிறீங்களா, அல்லது பாஸ்டர் நடக்க போகிற உண்மையை, நடக்கிற உண்மையை பேசுகிறாரு, பைபிள் உண்மையை பேசுகிறாருன்னு எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் தெய்வம், அவர் இல்லாமல் வேற இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி இயேசுவே தெய்வம் என்று சத்தமிடுங்க. இயேசுவே தெய்வம், அப்புறம் அப்புறம் இயேசுவே இரட்சகர்னு சொல்லுங்க. இயேசுவே இரட்சகர். பாருங்க, அக்கினிமயமான பிரமாணம், உங்களுக்குள்ள ஒரு அக்கினி வந்தாச்சு, உங்களுக்குள்ள அக்கினி வந்தாச்சு. ஒவ்வொரு பிரமாணம் கை கொள்ளும் போது அக்கினி உள்ள வருது. ஞானஸ்நானம் எடுத்தாச்சா, எடுக்க போகும்போதே ஒரு தாகம், ஒரு சந்தோஷம், அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு அது ஒரு எதிர்பார்ப்பு. ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன்னா, எனக்கு நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவ்வளோ எதிர்பார்ப்போட போனேன், எடுத்தேன். ஞானஸ்நானம் எடுக்கும்போது அவ்வளோ பாக்கியமாக இருந்தது. ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டரை இன்னைக்கு வரைக்கும், அவர் மறித்து பரலவும் போயிட்டார், இன்னைக்கு வரைக்கும் அவர் முகம் எனக்கு முன்னால் இருக்குது. நான் வாழ்க்கையில் உபத்திரவப்படும் போதெல்லாம் அந்த முகம் கிட்ட வந்து நிற்கும்.
எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பாஸ்டர் முகம் கிட்ட வந்து நிற்கும். ஹல்லேலூயா. அவர் என் தோளில் கை போடுறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஊழியத்தில் ரொம்ப உபத்திரவப்பட்டிருக்கேன் நான். அப்போ ஏசு அந்த 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 என்னுடைய பாஸ்டருடைய கை என் தோளில் அப்படி வந்து நிற்கும். முகத்தை பார்த்துக்கிட்டு இப்படி கையை மேலே போட்டு என் முகத்தை பார்த்துட்டு அவர் சிரிக்கிற ஒரு சிரிப்பு இருக்குது பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேங்க, இயேசுவோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா உண்மையாக வாழுங்க, இந்த பாக்கியமெல்லாம் உங்களுக்கு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிறகு சொல்லியிருக்கிறது, நமக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் அவர் கையில் தான் இருக்குது என்று. ஒன்று நாளாகமும் 29:16 இருக்கு, வீட்டு வாஸ்துப்பார். ஆலயம் கட்டுறதுக்கும் கூட அதுக்கு வேண்டிய சபதரித்த பொருளெல்லாம் கர்த்தருடைய கையிலிருந்து வந்து தான். சர்ச்சு கட்டுறதுக்கோ ஊழியங்களை கட்டுறதுக்கோ, அன்னைக்கு எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும் சிங்கப்பூரில், அவர் பேர் ரெவரன் டாக்டர் ஜோசப் ஜெபமணி என்கிறவர். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சபைகளாக கட்டுறார். இந்தியாவில் அவர் கட்டிருக்க சபைகள் ஏராளமான சபைகள். ஏன்னா அவர் இந்தியர், இங்கே உள்ளவர். சிங்கப்பூரில் அவர் இருக்கிறார், அங்கே போதகராகவும் இருக்கிறார். இங்கே நிறைய சர்ச்சஸ் கட்டணும். இங்கேயும் நார்த் இந்தியாவிலும் அவர் கட்டின சர்ச். வாரத்தில் ஒரு மெசேஜ் எனக்கு ஃபோட்டோவோடு வரும், அனுப்பி தருவார். இந்த வாரம் இந்த சர்ச் பிரதிஷ்டை, இந்த வாரம் இந்த சர்ச். ஒரு வாரத்துக்கு ஒரு சர்ச்சை கட்டி பிரதிஷ்டை, சின்ன சின்ன சர்ச்சா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. விழுப்புரம் மாவட்டத்தில் ஏராளமான சபையை கட்டியிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலே அந்த மாதிரி ஆலயம் கட்டுவதற்கான பொருட்கள் எல்லாம் அவனுடைய கையிலிருந்து வந்தது என்ற வார்த்தை அங்கே இருக்கிறது. உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணும், கர்த்தருடைய கையில் அதிலிருந்து வரும். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறது மத்தேயு புஸ்தகத்தில் 3:12 தூற்றுக்கூடை அவர் கையிலே இருக்கிறது. தூற்றுக்கூடைன்னு சொன்னால் கோதுமையும் இருக்கும், பதரும் இருக்கும், அதை சுளைகளை புடைக்கிறது போல் தூற்றுக்கூடை. அதை ஒரு கூடை வச்சுருப்பாங்க, அதுடைய மூமெண்ட்டில் பதரெல்லாம் பறந்துடும், கோதுமை மட்டும் அப்படி நிற்கும். அந்த தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது என்று மத்தேயு 3:12 சொல்லியிருக்கிறத பாருங்களேன். தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது. அப்படின்னா சபைக்கு வர்றவங்க, தேவராஜ்யத்தில் இருக்கிறவங்க, கிறிஸ்தவ பேர் வச்சுருக்கிறவங்க, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போகிற அத்தனை பேரில் யார் உண்மையான கோதுமை, யார் பதரா வாழ்கிறவங்கங்கிறத பிரித்தெடுக்கிறதற்கு ஒரு தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்குது. உண்மையாத செய்வார். இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 3 பிரதிஷ்டிக்கப்பட்ட மாதங்கள். இந்த 3 பதரெல்லாம் போயிடும், கோதுமை நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கோதுமையும் தரையில் விழாதான், அதையும் கையில் வச்சுக்கிடுவார். கோதுமையை கையில் சுமப்பார். நீ கோதுமை மணியாக இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை உண்மையாக ஊழித்து கழிச்சா நீங்கள் தரையில் விழுந்து ஜீவனை கொடுக்குற கோதுமை மணி போல் ஆயிடுவீங்க. உண்மையாக ஊழித்து கழிக்கப்படலை, ஆனால் அவருடைய கையில் இருப்பீங்க கோதுமை மணியாக. என்னைக்கு வேணாலும் உங்களை அவர் விதைப்பார். அவர் ஒருவேளை இந்த வருஷம் விதைக்கலைன்னு நீங்கள் நினைக்காதீங்க, வரும் 2019 உங்களை விதைப்பார். ஏன்னா நீங்கள் ஒரு கோதுமை மணி. உங்களை ஒரு குறிப்பிட்ட இடத்துல விதைச்சாங்க, அங்கே நிறைய கோதுமை விளையும், நிறைய ஆத்மாக்கள் அங்கே வரும். நீங்கள் போகிற இடங்கள்லாம் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. இன்றைக்கி நமக்கு தெரியல உண்மை விசுவாசி யார், பொய் யார், போலியாக வாழ்கிறவங்க யார், சும்மா வரவங்க யார், எல்லாம் தெரியும். ஆனால் ஆண்டவர் தூற்றுக்கூடையை வச்சு சுத்தப்படுத்தி க்ளீன் பண்ணி கொண்டு வருவார். கடைசியாக வெளிப்படுத்தல் 14:14 வாசிக்கும் போது, கருக்குள்ள அறிவாளை தன் கையிலே. பாருங்கள், அவர் கையில் கருக்குள்ள அறிவாள் வேற வச்சுருக்காங்க. அது எதுக்கு? தேவதூதன் அவரை நோக்கி சொல்கிறான், பூமியின் பயிர் முதிர்ந்தது, உம்முடைய கையில் இருக்கிற அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் அப்படின்னு ஒரு தூதன் சொன்ன உடனே, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர், மேகத்திலே உட்கார்ந்திருக்கிறவர், கையில் இருக்கிற கருக்கான அறிவாளால் அவர் பூமியில் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களையும் அறுத்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். நீங்கள்லாம் பயிர், களை அல்ல, பயிர். 12 சீசர்களில் யூதாஸ் ஒரு களை. இன்றைக்கு களைகள் சபையில் இருப்பாங்க. நீங்கள் களையாக இல்லாமல் பயிராக வரணுமானா ஜபத்தில் முக்கியத்துவம் கொடுங்க. ஜெபியாதவங்களை எவருமே நம்ப மாட்டாங்க, நானும் நம்ப முடியாது, நீங்களும் நம்ப முடியாது, பரலோக தேவனே நம்ப மாட்டார். ஜபத்தில் தான் உங்கள் உண்மை விளங்கும். ஜபத்தில் தான் உங்கள் உண்மையான பலிபீடம் தெரியும். ஜபம் பண்ண தான் ஜபம்னு சொன்னால், நீங்கள் இப்படி ஜபமாலையை வச்சு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லை. உள்ளம் உடஞ்சி உருகி தேவ சமூகத்தில் வந்து டைம் எடுத்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அங்கே தான் நீங்கள் உண்மையான விசுவாசின்னு வரும்.
அங்கே தான் நீங்கள் கோதுமை மணியாக உருவாக்கப்படுறீங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். சம்பவிக்க போகிற இவளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும் பொருட்டு ஜபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதுதான் தேவனுடைய சத்தம் கேட்டே இருக்கு. எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபி 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 ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. ஜப கூட்டத்துக்கு போயிட்டே இரு அப்படி இல்லை, ஜெபம் பண்ணு. கூட்டத்தில் போய் உட்கார்ந்துருந்தா போதாது, நீயே ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை நிர்மை. அப்படி கையை பாருங்கள், எல்லாரும் கையை பாருங்கள். எல்லா தலைகளையும் உயர்த்துங்க. அவருடைய கைகளை பாருங்கள். அவருடைய கையில் உனக்க வேண்டிய எல்லாமே இருக்குது.